வாழ்க்கையில் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இருப்போம். ஏற்கனவே எது நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். எது பிராப்தமென்று விதிக்கப்பட்டதோ அதை அறிந்து நடப்போம். எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாக இருப்போம். சஞ்சலத்திற்கோ கவலைகளுக்கோ எப்பொழுதும் இடம் கொடுக்க வேண்டாம். அதுபோல நமக்காக கொஞ்சம் விலகி இருப்போம். ஆசையை வளர்க்கும் பேராசை என்ற நோயிலிருந்தும், துன்பத்தை தரக்கூடிய துரோகத்திடம் இருந்தும், நான் பேசுவது மட்டுமே சரி என்று வாதிடுபவரிடம் இருந்தும், தனி மனித ஒழுக்கம் நடத்தை மரியாதை தெரியாத மனிதர்களிடம் இருந்தும், நம்மை பழிவாங்க நினைக்கும் நம் கோபத்திடம் இருந்தும், அடுத்தவரை வாழ்த்த வராத வாய்களிடம் இருந்தும், இருந்தும் கொடுக்க மனமில்லாத கைகளிடம் இருந்தும், உதாசீனம் படுத்தும் உறவுகளிடம் இருந்தும், உழைப்பை திருடும் முதலாளி வர்க்கத்திடம் இருந்தும், நாமும் சரி மற்றவர்களிடமும் சரி எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்போம். இது வந்து எனக்கு படித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச சில கோட்ஸுங்க. அதுக்காக தான் இதை வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் ஆல் பட்டனை அமுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். இதே போல் இன்னொன்று படித்ததில் பிடித்ததில் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா படித்ததில் அதை கண்டிப்பாக நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷா என்டர்பிரைசஸ் ஆன்லைன் ஷாப்பிங். நன்றி, வணக்கம்.